வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்போ நாம் வாசிக்க இருக்கும் செய்யுள் பகுதி 9ஆம் வகுப்பு தமிழ், கவிதை பேழை, தமிழ் விடு தூது. சீர் பெற்ற செல்வம். வாங்க வாசிக்கலாம். தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே. இதுவரை மனப்பாட பகுதி, மெமரி பார்ட். ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தர மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். மற்ற ஒருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நாக்குளவும் நாக்கு உளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ? செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? ஒழியா வனப்பு எட்டு உடையாய். மீண்டும் வாசிக்கலாம். தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கில். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியன்னா சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். மற்ற ஒருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நாக்கு உளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ? செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். உண்டாயினாய் என்பது ஒரே வார்த்தை தான். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? ஒழியா வனப்பு எட்டு உடையாய். மீண்டும் வாசிக்கலாம். தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே. அந்தர மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். மற்ற ஒருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நாக்கு உளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ? செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? ஒழியா வனப்பு எட்டு உடையாய். நன்றி, வணக்கம்.